இப்படி பேச்சை கேட்டு கேட்டு நாங்கள் இயற்கை விவசாயத்தில் ரொம்ப ஆர்வமாயிட்டேன். ஒரு வருஷத்தில் நான் இந்த ஒரு ரிசல்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த இடத்துல வந்து உபர் நிலம் அது, அது வந்து ஒரு விவசாயமே பண்ண முடியாத இருந்த இடம் அது. அது கிடைச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டவன் சார், நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ கூட பயணிக்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். இயற்கை விவசாயத்தை நம்புவோம், கண்டிப்பாக நல்லா இருப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் வேளாண் பொறியாளர் பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க. கும்பகோணத்தை அடுத்து சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மணல்மேடு அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிருந்தேங்க. நீர் மேலாண்மையும் பண்ணை மேம்பாடும் இந்த குழுவோட உறுப்பினர் திரு மோகன் ஐயா அவர்களோட தோட்டத்துக்கு தான் போயிருந்தேங்க. குழுவில் வந்து நிறைய கேள்விகள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நிலப்பரப்பை பற்றி அவர் கேட்டுட்ருப்பாரு. முக்கியமாக வந்து கடலுக்கு, கடல்லேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அவரோட நிலம் வந்து ஒரு 50க்கும் அதிகமான ஏக்கர் பரப்புள்ள ஒரு நிலத்தில் ஒரு விவசாயம் பண்ணணும், இந்த நிலத்தை வச்சுட்டு சும்மா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பேசினதுனால அந்த ஒரு இடத்த பார்க்கறதுக்கு ஒரு சூழ்நிலை இருந்தது. ரெண்டாவது வந்து ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி அவர் ஆலோசனை கேட்டப்ப அந்த இடத்த மனசில் வச்சுக்கிட்டு நான் சொன்ன ஒரு சில விஷயங்களை அவர் செய்திருக்கிறதாகவும் அதை அதோடைய பலன்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு ஆய்வு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுனாலையும் ஒரு உப்பு நிலம் வந்து எப்படி மாறும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். உள்ள அந்த இடத்துக்கு போனப்போ தான் தெரிஞ்சதுங்க இந்த இடத்த பற்றியாக நம்ம பேசியிருந்தோன்னு. ரொம்பவும் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு, கடல்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிலப்பரப்பில் ஐயா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதுக்கு அந்த தோட்டத்தோட பக்கத்தில் இருக்க வேறு தோட்டங்களை பார்க்குறப்ப தான் இவரோட தோட்டத்தோட அருமை தெரிஞ்சு, இவ்வளோ மோசமாக இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை இவ்வளோ பண்படுத்தி அழகாக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பொதுவாக குழுக்களில் பேசும்போது ஒரு கேள்வி கேட்குறாங்க, நம்ம பதில் சொல்கிறோம் அப்படிங்கிறது வந்து அதை உள்வாங்கி எவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடிஞ்சது. பண்ணையோட திட்டமிடல் அப்படின்னு நுழைய பார்க்குறப்ப வாசப்படி, வாசப்படிக்கு பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு அழகான ஷெட்டு தங்கிறதுக்கும் மேற்பார்வையிடுறதுக்குமான ஷெட்டு, அதை சுற்றி இருக்கக்கூடிய பொதுவான மரங்கள், மேட்டு பகுதியில் வந்து கொஞ்சம் நல்ல தென்னை மரங்கள், அதுக்கப்புறம் ஒரு பாதை, ஒரு நிலத்தோட நடுவாக 2 பக்கத்தையும் மேலாண்மை பண்ணுற மாதிரி ஒரு பாதை, இதெல்லாம் அவரோட தோட்டத்தில் இருந்ததுங்க. 2 பக்கமும் இருக்கக்கூடிய அந்த நிலத்தை ஆய்வு செஞ்சுட்டு போனப்ப முக்கியமாக அந்த ரோடோட வலது கை பக்கம் இருந்த நிலத்தை பார்க்குறப்ப அங்கே கடலை போட்டிருந்தார். அந்த கடலையோட உயரத்தை ஆய்வு செய்தப்போ ஒரே மாதிரி இருந்ததுங்க. நியர்லி ஒரு 12 ஏக்கரில் போட்டிருந்த அந்த கடலையோட உயரம் வந்து நிலத்தோட எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய உயரம் வந்து ஒரே மாதிரி இருந்தது. இது எப்படி சாத்தியமாச்சு? உப்பு நிலம்னு சொல்லி மண் பரிசோதனையும் தண்ணீர் வந்து உப்புன்னு சொல்லி காட்டியிருந்தீங்களே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ தான் அவர் குழுவில் பகிர்ந்த விஷயங்கள் எல்லாம் அவர் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தினதை அவர் சொன்னார். முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு முறையான வரப்பு, 3.5 அடி உயரமுள்ள வரப்பு போட்டிருக்காங்க. அந்த வரப்பு போட்டது மட்டும் இல்லாமல் வரப்போட உயரத்தை ஒவ்வொரு மழைக்காலத்துலேயும் கரைஞ்சிராமல் இருக்கணும்னு ரொம்ப மெனக்கெட்டு அதை பாதுகாத்துருக்காங்க. அதுக்கடுத்து முறையாக உழுது இருக்காங்க, அந்த நிலத்தை வந்து நல்லா உழுது அந்த இடத்துல வந்து அதிகமான கொளிஞ்சி இலையும் அருகும் இருக்கக்கூடிய ஒரு களைச்செடிகளை அவர் பார்த்ததை அவர் ஃபுல்லாக எடுத்திருக்காரு. உதாரணத்துக்குங்க, அந்த இப்போ எடுத்துக்கிட்டு இருக்க இடது கை பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை பார்த்தோங்க, அதில் வந்து குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு 3 ஏக்கர் நிலத்துலேருந்தும் 2 டிராக்டர் அளவுக்கு அவர் அந்த களைச்செடிகளை அள்ளுறாரு. அதாவது 2 டிராக்டர்னா அது நான் கொஞ்சம் கம்மியாக கூட சொல்கிறேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அதிகமாக தான் இருந்த மாதிரி இருந்தது. எடுத்ததுக்கப்புறமும் நிறைய குவியல் இருந்தது, அதில் வந்து அவ்வளவு புல் பூண்டு முளைச்சிருந்தது. அதை ஃபுல்லாக உழுது ஒவ்வொன்றையாக அரிச்சு எடுத்து உழுது அரிச்சு எடுக்கிறார். மற்றபடி களைக்கொல்லி அடிக்கலை,
வருத்தப்படலை. அது அந்த புல்லோட வேற கலைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒன்பது கை கலப்பை போட்டு உழுது அதோட வேரெல்லாம் அரிச்சு எடுத்து அந்த கழிவுகள் எல்லாம் நிலத்திலேருந்து வெளியெடுக்கிறாரு. அதை தான் வெளியே கொண்டு போய் ஒரு மேட்டு பகுதியில் வச்சு எரிச்சு அதோட சாம்பலை நிலத்தில் திருப்பி தூறாங்க. இதுதான் அவர் செஞ்ச ஒரு வேலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடலையை பற்றி ஆய்வு செய்யும்போது அந்த நிலத்தில் முளைய உழுது அதில் வந்து பலதானிய விதைப்பு போட்டிருக்காங்க. உழுது 55வது நாள் மடக்கி உழுததுக்கப்புறம் அந்த நிலக்கடலையை போட்டிருக்காங்க. முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்தில் செய்கிறதுனாலையும் அந்த நிலத்தை வந்து முறையாக பயன்படுத்தி அவர் செய்த காரணத்தாலையும் பலதானிய விதைப்புங்கிறது கூட ரெண்டாவது பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து தக்கை பூண்டு போட்டிருக்காங்க. தக்கை பூண்டு போட்டு நிலத்தை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பலதானிய ஒரு தடவை உளுந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பலதானிய விதைப்பு போட்டு அதுக்கப்புறம் நிலக்கடலை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணதுனால ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து கடலையில் ஒரே மாதிரி சீரான வளர்ச்சி பார்க்கவே கண் குளிர்ச்சியாக இருந்தது. ஒரு நல்ல பண்ணைக்குட்டை அமைச்சிருந்தாங்க. அதுலேருந்து தண்ணீர் எடுத்து தெளிப்பு நீர் பாசனத்தில் நிலத்தோட நடுவாக அந்த பைப்புகளை வந்து சரியான இடைவெளியில் அதை சுத்தக்கூடிய இடைவெளியில் 5 மீட்டருக்கு அப்படிங்கிறப்ப 4 மீட்டருக்கு ஒரு இடத்துல அந்த லைன் வர்ற மாதிரி அமைப்பில் ஓவர்லாப்பிங் கரெக்டாக இருக்க மாதிரி போட்டு அவர் பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது அந்த விஷயம் பார்க்க. அடுத்து முக்கியமான விஷயம் அவர்கிட்ட நான் பார்த்தது என்னென்னா, பாதைகள், அதாவது ஒரு நிலம் நிலத்துக்கு பக்கத்தில் பாதை இருக்குன்னா பாதைக்கு பக்கத்தில் தண்ணீரை நிலத்தில் அதிகமான மழை பெஞ்சால் வலிச்சு எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு வாய்க்கால் போட்டிருக்காரு. அது வந்து ஒரு மிக சிறப்பான அமைப்பு. அந்த வாய்க்காலில் அந்த தண்ணியை வடிச்செடுத்து அந்த வாய்க்கால் வழி கடத்தி நம்ம நிலத்தை விட்டு அப்புறப்படுத்தணும். அந்த தண்ணியை மழைக்காலத்தில் அதிகமான தண்ணீர் தேங்கிறத அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சவுக்கு போட்டிருந்தாங்க ஒரு இடத்துல. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 8 ஏக்கர்லேருந்து 10 ஏக்கர் அளவுள்ள நிலம் இருக்கும். அதில் வந்து சவுக்கு போட்டிருந்தாங்க. அந்த கட்டைகளை எல்லாம் ஜேசிபி வச்சு அவர் சொந்தமாக ஹிட்டாச்சி வச்சுருக்காரு. இருந்தாலும் பரவாயில்ல, அவர் தோண்டி எடுத்த விதம் வந்து நல்லா இருந்தது. அதாவது அடிக்கட்டைகளை மட்டும் எடுத்தது இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதோட வேர்கள் போன இடத்தையும் சுரண்டி எடுத்து அது எடுத்ததுனால அந்த இடத்த பண்படுத்தி அவர் ஒரு நல்ல விவசாய நிலமாக மாற்றியிருந்தாங்க. இதோட விளைவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இவரோட நிலத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய நிலத்தோட கலரை விட இவரோட நிலத்தில் இருக்கக்கூடிய கலர் பழுப்பு நிறம் வந்து அதிகமாக இருந்தது. அது என்ன சொல்லுது அப்படின்னாங்க, நம்ம அங்கக கரிமம்னு நம்மளுடைய மண் பரிசோதனை ரிப்போர்ட்டில் போடுவாங்க, அந்த அங்கக கரிமம் வந்து நிலத்தில் ஏற ஏற நிலத்தோட கலர் வந்து பார்த்திங்கன்னா மங்குது. மங்குறப்ப நமக்கு அதிகமான லாபம் கிடைக்குது. இவ்வளோதான், சரிங்களா? ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் போட்டிருந்தாங்க. அந்த தென்னை மரத்து வந்து முறையாக வட்டப்பாத்தி எடுத்து மரத்துலேருந்து குறைந்தபட்சம் ஒரு 5 அடி ஒரு பக்கம் உள்ள மாதிரி ஒரு 10 அடி விட்டம் உள்ள வட்டப்பாத்தி போட்டு அந்த வட்டப்பாத்தியில் மண்ணை மரத்தை நோக்கி அணைச்சி வச்சுருந்தாங்க. குழுவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் நல்லா கவனித்து செஞ்சுருக்கார் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்பவுமே மனசு திருப்தியாக இருந்ததுங்க. சூடோமோனாஸ் போடுறதா இருக்கட்டும், அல்லது மெட்டாரிசியம் போட்டு அந்த ஏற்கனவே ரொம்பவும் பாதிக்கப்பட்ட மரங்களை மீட்டு எடுத்து இன்றைக்கி புது மட்டைகள் புது வாழ்க்கை அந்த தென்னை மரத்தில் கொண்டுட்டு வந்தது. அதுக்கிடையில் வந்து மூடாக்கு போடுறது, இடையில வந்து குழி எடுத்து வரப்பமைக்கும் செயல் அப்படிங்கிற அளவில் குழிகள் எடுத்து நம்ம காட்டோட மேட்டு பகுதியிலேருந்து வரக்கூடிய தண்ணீரை நம்ம தண்ணீர் வந்து நம்ம பயிர்களை எந்த விதத்துலையும் சேதப்படுத்திடக்கூடாது, வரக்கூடிய அதிகபட்ச தண்ணீரை வலிச்செடுத்து கால்வாய் வழியாக வெளியே அனுப்பிச்சிடணும் அப்படின்னு நினச்சி அவர் செஞ்ச விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தோட்டத்தில் எல்லா பகுதியிலையும் போட்டிருந்த சின்ன சின்ன வகை மரங்கள், அது முருங்கையாக இருக்கட்டும் கொய்யாவாக இருக்கட்டும், ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க. அவரோட அதுக்கு அவங்க சொன்ன கவனிப்பு, அதை செஞ்சு பார்க்கறதுக்குள்ள முனைப்பு. இப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவ்வளவு ஒரு அதிகமான உப்பு தன்மை உள்ள நிலத்தை ஒருத்தரால் மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறதான் அவருடைய நிலத்தில் வந்து என்னுடைய மனசுலையும் ஒரு மிகவும் ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஒரு மோசமான ஒரு நிலத்தை அவர் மாற்றி இன்னைக்கு அதிக விளைச்சல் கிடைக்கக்கூடிய ஒரு இடமா அவர் மாற்றியிருக்காரு.
தன்னுடைய நாட்டு மாடுகள்லேருந்து வரக்கூடிய கோமியத்தையும் சாணத்தையும் பயன்படுத்தி ஜீவாமிர்தம் பண்ணுறது, அமுது கரைசல் பண்ணுறது, நேரடியாக கோமியத்தை விடுறது, உயிர் உரங்களை சரியான நேரங்களில் பயன்படுத்துறது அப்படிங்கிற விதத்தில் அவருடைய செயல்பாடு வந்து அலாதியாக இருந்ததுங்க. இதிலிருந்து நான் பொதுவாக நம்மளுடைய விவசாயிகளுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உப்பு நிலங்களை பற்றி கவலைப்படாதீங்க. மண் ஆய்வு கண்டிப்பாக பண்ணணும். அந்த மண் ஆய்வு முடிவுகளில் அமில காரநிலை 8.5 மேலே இருந்தால் கவலைப்படாதீங்க. தண்ணீர்லேயும் ஈசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மின் கடத்தும் திறன் வந்து 1 மேலே இருந்தாலும் கவலைப்படாதீங்க, சரிங்களா? மாற்ற முடியுங்கிறதுக்கு நமக்கு கண் முன்னாடியே ஒரு மிகப்பெரிய உதாரணங்கள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நம்மளால் மாற்ற முடியும். ரிட்டோ சார் வணக்கம். நான் சீர்காழியிலிருந்து மோகன்தாஸ் பேசுகிறேன் சார், மயிலாடுதுறை மாவட்டம். சென்ற ஆண்டு உங்களுடைய ஆலோசனைப்படி நாங்கள் வந்து ஒரு 50 எனக்கு நிலம் இருக்குது சார் சீர்காழியில். அது கடற்கரைக்கு அருகாமையில் உள்ளது, ஒரு 4 இருக்குது. அந்த இடத்துல வந்து உங்களுடைய அறிவுரையின்படி அதை சென்ற ஆண்டு ஒரு பாதி அளவுக்கு 25 அளவுக்கு அதை விவசாயம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணோம். அதை சுற்றி ஒரு 2-3 உயரத்திற்கு வரப்பு வச்சு ஒரு 10 வயல்களாக தனித்தனியாக தடுத்து அது மேடு பள்ளத்திற்கு தகுந்த மாதிரி அதை தடுத்து பண்ணி வச்சிருந்தோம். அது 25 அந்த இடத்துல வந்து உபர் நிலம். அது வந்து ஒரு விவசாயமே பண்ண முடியாத இருந்த இடம். அதில் நாங்கள் அதில் 1 7 டிராக்டர் டிப்பர் அளவுக்கு எருவு அடித்து அதை நிலத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வரத்துக்கு 25 பண்ணியிருந்தேன். அது கடலை தான் எங்களுக்கு அதிகமாக சாகுபடி பண்ணுவோம். அதில் நெல் சாகுபடியும் பண்ணுவோம். அந்த கடலை வந்து எங்களுக்கு 1 30 அளவிற்கு சென்ற ஆண்டு கிடச்சிது சார். இந்த ஆண்டு ஜனவரியில் போட்டு இப்போ ஏப்ரலில் நாங்கள் அறுவடை பண்ணிட்டோம். அது நல்ல ஈல்டாக தான் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அது தண்ணி வசதிகள் இருந்தது, இருந்தாலும் வந்து கீழே நீரோட்டம் வந்து கொஞ்சம் எங்களுக்கு உப்பு மண்ணாக இருக்குது. இப்போ அடுத்த பகுதி இன்னொரு 25 ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரெடி பண்ண 25 இந்த சென்ற ஆண்டு 2 நாங்கள் பழதானியம் வரைச்சிருந்தேன். அந்த 7 டிராக்டர் டிப்பர் எருவு அடித்து அதுக்கப்புறம் 2 நாங்கள் பழதானியம் வரைச்சி நல்ல தரமான இடமா வந்துருச்சு. அதுவே ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவன் இருந்த இது. உங்களுடைய ஆலோசனை வந்து எங்களுக்கு மிகவும் ரொம்ப உதவியாக இருக்குது. அந்த இந்த குழுவில் வந்து நான் இணைஞ்சு உங்களுக்கு உங்களோட பயணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு நன்றி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவன். நன்றி, வணக்கம் சார். இயற்கை விவசாயம் செய்வோம், அது நிச்சயம் நம்மளை கைவிடாது. இயற்கை விவசாயம் மட்டும்தான் நம்மளுடைய எதிர்காலம். நன்றிங்க.